மேக காற்றில் தேகம் மெய்சிலிர்க்க மூலிகை காற்று மூக்கை துளைக்க கானகங்கள் கானம் பாட பொதிகை மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது பாபநாசம் அணை நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் முக்கிய நீராதாரமாக திகழும் இவ்வணையில் நீர் என்றைக்குமே நிறைந்தே இருந்திருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மழை வரத்து பொய்த்து போனதால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து போனது அதனால் அணைகள் எல்லாம் வறண்டு போகும் அபாயத்தில் உள்ளது நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மலைப்பகுதிகளில் மட்டும் ஆறுதல் அளிக்கும் வகையில் பெய்ததால் மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியதால் மகிழ்ந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து அறுவடையும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து போதுமான மழை வரத்து இல்லாமலும் தற்போது கோடை வெயில் கொளுத்தி வருகின்ற நிலையில் பிரதான அணைகளில் தினமும் ஒரு அடி வீதம் தண்ணீர் இருப்பு குறைந்தும் வருவதுடன் பெரும்பாலான இடங்களில் கடும் வறட்சியும் நிலவுவதுடன் தண்ணீர் பஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது அந்த வரிசையில் பாபநாசம் அணையில் தற்போதைய நிலவரப்படி நூற்றி நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் முப்பத்தி மூன்று அடியாக குறைந்ததுடன் அணை பகுதி குட்டை போல் காட்சியளிப்பதால் பாபநாச அணையில் இருந்து பானதீர்த்த அருவிக்கு செல்லும் படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது இரு மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதை அரசும் அத்துறை அதிகாரிகளும் மக்களின் குடிநீர் தேவையை கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இன்றைக்கி நான் பானசாணை நீர் மட்டும் ரொம்பவும் கீழ்நிலான நிலைமையில் இருக்கிறதுனால விவசாயம் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்குது குடிநீருக்கும் அலுவலகப்பட நிலைமை இருக்குது இப்படிப்பட்ட நிலைமையில் குடிநீருக்கும் பா பாசனத்துக்கும் பயன்படுத்தாமல் தூத்துக்குடி தொழிற்சாலைக்கு மட்டும் கொடுக்காங்க இதனால் எதிர்காலத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணிக்கு தட்டோலப்படக்கூடிய நிலைமை இருக்கும் ஆகவே பானாசாணையினுடைய இறங்கும் இறங்கிய நிலையில் நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு பாவாசாணையை சிக்கனமாக பயன்படுத்தணும் தூத்துக்குடி தொழிற்சாலைக்கு கொடுக்க உடனே தடை செய்யணுங்கிறத நாங்கள் விவசாயிகள் சார்பாக பணியோடு கற்றுக்கொள்கிறோம் பல்வேறு இடங்களில் மக்கள் கடுமையான வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்து வருவதால் தமிழக அரசின் சார்பில் முக்கிய கோவில்களில் வருண பூஜையும் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேனி மதுரை போன்ற இடங்களில் மழை பொழிந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அதிவிரைவு வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் அடிப்படை தேவைகளுக்கான கட்டமைப்புகளை கட்டிக் காத்தால்தான் வாழ்வில் வளமும் நலமும் பெற முடியும் லோட்டஸ் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் சுடலைக்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்